everyone, welcome back to my channel. In the video, author Conan Doyle eduthuna red-headed lake pathi na paaka porom. Already idha pathi na English la kuduttaen. இது வந்து 7th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் தமிழ்லேயே இதை கொடுக்குறேன். இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸில் இருக்கக்கூடிய 12 ஸ்டோரிஸ் இருக்குது அந்த கலெக்ஷனில். அதில் இது செகண்டாக வரக்கூடியது த ரெட் ஹெட்டட் லீக். த ரெட் ஹெட்டட் லீக் அப்படிங்கிற அந்த பெயர்லேயே ரெட் ஹெட் அப்படிங்கிறது என்னென்னா, த ஹேருடைய கலர் வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு யூனியன், அதுக்காக தான் அந்த பேர் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க, அந்த ரெட் ஹெட்டட் லீக் அப்படிங்கிறத. இந்த கதையில் வரும்பொழுது வில்சன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பான் புரோக்கராக இருக்கார். பான் புரோக்கர் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா, இந்த நம்ம அடகு கடை அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி டாக்குமெண்ட்டெல்லாம் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு போகிறவங்க, அந்த மாதிரி ஒரு பான் புரோக்கராக இருக்கார். டாக்குமெண்ட்டை வச்சு அவர் புரோக்கிங் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டு இருக்கான், அவனுடைய பேர் வந்து வின்சென்ட் ஸ்பால்டிங் சொல்லிட்டு. இந்த வின்சென்ட் ஸ்பால்டிங் வந்து அவர்கிட்ட எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னா, ஒரு ஹாஃப் வேஜஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அரை சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு நாள் பார்க்குறாங்க ரெண்டு பேருமா, அதில் வந்து ரெட் ஹெட்டட் லீக் வந்து லீக் அந்த கம்பெனிக்கு வந்து ஆள் எடுக்கிறதா, ஒரு கிளரிக்கல் ஜாபுக்கு ஆள் எடுக்கிறதா பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்பால்டிங் வந்து வில்சன் கிட்ட வந்து ரொம்ப அழுத்தி சொல்கிறான், இதை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறான், நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், இந்த வேலை உங்களுக்கு கிடச்சதுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும்லாம் அவன் சொல்லி ஆசைவார்த்தை சொல்லி அவரை வந்து அந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு போக வச்சிடறான். அங்கே இன்டர்வியூக்கு போகும்பொழுது அங்கே நிறைய பேர் காத்திருக்காங்க, ஆனால் வேறு யாருக்குமே வேலை கிடைக்கல. யாருக்கு மட்டும் வேலை கிடைக்குதுன்னா வில்சனுக்கு மட்டும் வேலை கிடைக்குது. ஏன் வில்சனுக்கு மட்டும் வேலை கிடைக்குது அப்படின்னா, வில்சனோட ஹேர் கலர் வந்து ரெட்டு, அந்த ஹேர் கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஸ்டிங்விஷிங் ஒரு ஃப்ளேம் கலர் இருக்குது. இந்த ஹேருக்காகவே, இந்த ஹெட்டுக்காகவே உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ த ரெட் ஹெட்டட் லீக் அப்படிங்கிற அந்த நேமுக்கு, அந்த பேனருக்கான ரீசன் இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ அவருக்கு வேலை கிடச்சிருச்சு. அங்கே வேலைக்கு போனால் அவருக்கு வந்து ஒரு என்சைக்ளோபீடியாவை அப்படியே திரும்ப டைப் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையாக இருக்குது. அதில் ஒரு ஏ செக்ஷன் முடிச்சுட்டு பி செக்ஷனுக்குள்ளே வரப்போகிறார். அவருக்கு வேலை பார்க்கும்போது இது வந்து என்னென்னா, இப்படி ஒரு யூஸ்லெஸ் ஒர்க்காக இருக்கே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, வேலையும் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ஏன்னா இதுக்கு போய் நமக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன்னு வேறு பேசியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அந்த ஏ சீரீஸ் முடிச்சுட்டு பி சீரீஸ் வராரு, நாள் போய்கிட்டே இருக்குது. அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒரு நாள் பார்க்குறாரு, அந்த ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த ஆஃபீஸ் வாசலில் ஒரு போர்டு போட்டிருக்காங்க, த ரெட் ஹெட்டட் லீக் இஸ் டிசால்வ்ட் அப்படின்னா, கம்பெனி மூழ்கி போயிடுச்சு, கம்பெனி இனி செயல்படாது அப்படின்ற மாதிரி ஒரு போர்டை பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கப்புறமா அவருக்கு தோணுது, அவருக்கு பே பண்ணலை, அவருக்கு சேலரியும் கிடைக்கல, ஏன் திடீர்னு இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு திடீர்னு மூடிட்டாங்கன்னு அவர் ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துட்டு இந்த கேஸ் எடுத்துகிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்டே வராரு. இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு, ஸோ இது ஏன் எனக்கு புரியல, எனக்கு அவங்க சேலரியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இதை கேட்டதுக்கப்புறமா ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட், அவருடைய ஃப்ரெண்டு வாட்ஸனும் இவருடைய பான் ஷாப் அந்த அவருடைய கடைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு யாரை மீட் பண்ணுறாங்கன்னா, ஸ்பால்டிங்கை மீட் பண்ணுறாரு, வின்சென்ட் ஸ்பால்டிங்கை மீட் பண்ணுறாரு. அவனை பார்த்தவொடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி தோணுது, என்னடா ஆளே சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவனுடைய ட்ரௌசர்ஸ் எல்லாமே ரொம்ப மண் புழுதியும் படித்த மாதிரி, ஆக்சுவலாக அது வந்து ஒரு பான் ஷாப்பில் அவன் வந்து நீட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல போய் மண் புழுதியெல்லாம் புரண்டு எந்திரிச்சு வந்த மாதிரி இவன் ஏன் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அப்போவே இவர் வந்து ஏதோ நோட் பண்ணிக்கிட்டார் அவனை பற்றி. அதுக்கப்புறமா அந்த வாசலில், அந்த ஆஃபீஸோட வாசலில், அந்த ஃப்ளோரில், தரையில் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கேனை வச்சு, தன்னுடைய அந்த ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ணுறாருன்னா தட்டுறாரு. தட்டும் போது வாட்ஸன் கேட்குறாரு, ஏன் இதை போய் தட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவர் வந்து ஒன்றுமே சொல்லலை. ஸோ இவருடைய எல்லா செயலுக்கு பின்னாடியுமே ஒரு அர்த்தம் இருக்கக்கூடிய செயலாக தான் இருக்கும், ஷெர்லாக்கும் செய்து பண்ணாலுமே. ஸோ அவர் எதுக்காகவோ அதை பண்ணியிருக்காரு. அங்கே கட் பண்ணி ஷார்ட்டை எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு பேங்க் ஸ்ட்ராங் ரூமில், பேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிறது எங்கே விலைமதிப்பான பணம் நகை இதெல்லாம் ஒரு பேங்க்கில் எங்கே வைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் ஸ்ட்ராங் ரூம்னு பேர். அந்த ஸ்ட்ராங் ரூமில் இப்போ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ், வாட்ஸன், போலீஸ் ஆஃபீஸர், அந்த பேங்க் டைரக்டர், இவங்க நாலு பேரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்போ வந்து அந்த ஸ்பால்டிங்கை கையும் கழுவமாக பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவனை வந்து இதுக்கு முன்னாடிலாம் அவனை பேசிலாம் அவனை இது பண்ணவே முடியாது, அவன் தப்பு செய்யும்போது அவனை பிடிச்சாதான் கரெக்டாக இருந்துச்சு, அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, இவன் கண்டிப்பாக நீ கொள்ளையடிக்க வருவான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வாட்ஸன் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறேன், நீ எப்படி கரெக்டாக அவன் இன்றைக்கி தான் கொள்ளையடிக்க வருவான் நீ சொல்கிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை, அவன் கண்டிப்பாக இன்னைக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. திடீர்னு அந்த தரைப்பகுதியிலேருந்து, ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர்லேருந்து ஒரு கல் மட்டும் தனியாக பேர்ந்து வெளியில் வருது.
அதுக்குள்ளேருந்து ரெண்டு பேரும் மேலே வராங்க. அந்த ரெண்டு பேரும் யாருன்னா ஸ்பால்டி அண்ட் ராஸ். அவங்க ரெண்டு பேரும் மேலே வராங்க. ராஸ் மட்டும் டனலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸ்பால்டிங் மேலே வந்துடா, ஸ்பால்டிங்கை பிடிச்சிட்டாங்க. அந்த டனல் வழியாகவே எஸ்கேப் ஆகிறதுக்கு ராஸ் பார்க்கும் பொழுது ஷெர்லக் சொல்கிறாரு, கண்டிப்பாக அவனை த அதர் சைட் ஆஃப் த பேங்க், ரிவர் பேங்க்கில் வந்து ஆள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவனையும் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஸ்பால்டிங்கை எப்படி பிடிச்சாங்க அப்படின்னா, இந்த மண் தூசியோடு இருக்க அவனோட ட்ரௌசர்ஸில் அவர் கண்டுபிடிச்சிட்டார், இவன் ஏதோ மண்ணோடையும் கல்லோடையும் வேலை செய்கிறான். ஸோ கண்டிப்பாக இவன் ஏதோ டனல் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான்றதை தெரிஞ்சு பார்த்து தான் அவர் வந்து தட்டி பார்த்துருக்காரு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் இல்லை, அப்போ அந்த ஆஃபீஸோட பேக் சைட்லேருந்து தான் இவன் டனல் க்ரியேட் பண்ணுறான்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்தது அந்த டனல் எங்கே போகும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பேங்க், ஒரு திருடனுக்கு எங்கே வேலையாக இருக்கும், பேங்க்கில் இல்லை வாழ்ற இல்லை, எப்போ கண்டிப்பாக அவன் பேங்க்கு தான் போகிறான்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். அந்த பேங்க்குக்கு டனல் க்ரியேட் பண்ணியிருக்கான்றதையும் அவர் கண்டுபிடிச்சிட்டார். இந்த டனலை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வில்சனை அந்த கடையிலேருந்து வெளியில் அனுப்பணுன்றதுக்காக போலியாக ஒரு இன்டர்வியூ க்ரியேட் பண்ணி வில்சனை வேலைக்கு அனுப்புகிற மாதிரி அந்த டே டைமில் வில்சனை வெளியில் அனுப்பிடுறாங்க. ஈவினிங் டைமில் மட்டும்தான் வில்சன் இருக்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிறான். இதை எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, ரெட் ஹெட்டட் லீக் வந்து கம்பெனி மூடிட்டுன்னு அங்கே போர்டு போட்ட உடனே என்ன ஆகிடுச்சுன்னா, டனலை அவன் கட்டி முடிச்சிட்டான், அப்போ அதனால தான் இங்கே அவன் போர்டு போட்டுட்டான்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அடுத்தது அந்த போர்டு போட்டதுலேருந்து அடுத்த சண்டே அப்படிங்கிறது பேங்க்கு ஹாலிடே. அப்போ பேங்க் ஹாலிடேக்கு முத நாள் தான் அவன் கண்டிப்பாக தன்னுடைய ராபரியை நடத்துவான் அப்படிங்கிறதுனால சாட்டர்டேங்கிறத அவர் கணிச்சிட்டாரு. இந்த வகையில் அவனுடைய ராபரியை ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக ஸ்பால்டிங்கை பிடிச்சிட்டாரு. அந்த ஸ்பால்டிங்கிறவன் வேறு யாரும் கிடையாது, ரொம்ப நாளாக தேடப்பட்டு வந்த ஒரு திருடன் ஜான் கிளே அப்படிங்கிறதையும் ஷெர்லாக் ஹோம்ஸ் கண்டுபிடிச்சிடுவாரு. திஸ் இஸ் தி ஸ்டோரி. இது செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது. கீப் ரீடிங், என்ஜாயிங். தேங்க்யூ.